மனநலம், மனப்பதற்றம், மன அழுத்தம், மன சோர்வு போன்ற மனநலம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நம் அனைவரையும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பாதித்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் அதன் சீற்றம் வேறுபடும். நாம் அதை கையாளும் விதமும் மாறுபடும். நாம் ஒரு பிரச்சனையை எண்ணி கவலைப்படுவதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அந்த பிரச்சனையை பற்றி மனம் விட்டு யாரிடமாவது பேசினால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து தீர்வுக்கான வழியும் கிடைக்கலாம். நாம் நம்முடைய நெருங்கிய நண்பர்களிடமோ, உறவினர்களிடமோ, ஆசிரியர் அல்லது மனநல ஆலோசகரிடமோ பேசலாம். நம்முடைய கவலைகளையும் உணர்வுகளையும் நமக்குள்ளேயே அழுத்தி வைத்தால் நாளடைவில் அது மன அழுத்தமாக மாறிவிடும். நம்முடைய மனநலத்தை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம்? பரபரப்பான நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஓய்வெடுக்க மறந்துவிடக் கூடாது. நாம் படிப்பிலோ வேலையிலோ மும்மரமாக இருந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து சற்று நேரமாவது ஓய்வெடுக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பிடித்த நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். உதாரணத்திற்கு புத்தகம் படிக்கலாம், பாடல்கள் கேட்கலாம், நடனம் ஆடலாம். நாம் நம்முடைய நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு பேசி அரட்டை அடிக்கலாம். இல்லையெனில் வெளியே இயற்கை காற்றை சுவாசித்துக் கொண்டு மெதுநடை பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி, 8 மணி நேர இரவு தூக்கம், சத்துள்ள உணவு உட்கொள்ளுதல் போன்ற நல்ல பழக்கங்களை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். மனப்பதற்றம், மன அழுத்தம் அல்லது மனச்சோர்வு போன்ற ஏதேனும் இன்னல்களை நாம் எதிர்கொண்டால் தைரியமாக நாம் முன்வந்து உதவியை நாட வேண்டும். இதை எண்ணி அச்சப்படுவதற்கோ வெட்கப்படுவதற்கோ அவசியமே இல்லை. நாம் மனநல ஆலோசகரிடம் ஆலோசனை பெறலாம். இணையம் வழி பல மனநல ஆதரவு குழுக்களில் இணையலாம். பெற்றோர்களும் நண்பர்களும் ஒருவர் நம்மிடம் அவரது மன அழுத்தத்தை பகிர்ந்து கொண்டால் அவரை திட்டவோ கேலி செய்யவோ கூடாது. அவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவியை பெற்றுக் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்டவர் நம்மிடம் நேரடியாக பேசாவிட்டாலும் அவர்களது நடவடிக்கைகளில் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் பெற்றோர், நண்பர்கள் அல்லது ஆசிரியர்கள் அவர்களிடம் மனம் விட்டு பேசி அவர்களுக்கு உதவி பெற்றுத்தர வேண்டும்.